நிறைய செலவுகள் உண்டு. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, செலவுகள் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும். சரி, செலவுகளை ஒரு பக்கம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா சேமிப்புகள் குறைஞ்சிடும், திருப்பியும் அந்த வரவுகள் நின்று இருக்கும். செலவு செஞ்சாதான் வரவுகள் வரும் அப்படிங்கிற எண்ணங்களில் கொண்டுட்டு சரி செலவும் இருக்கட்டும் வரவும் இருக்கட்டும்னு நம்ம பாட்டுக்கு பண்ணக்கூடிய காரியத்தை பண்ணிகிட்டே இருப்போம். இருப்பினும் நல்ல காரியங்கள் கூடி வரும், முயற்சிகள் நல்ல பலிதத்தை கொடுக்கும், வருமானங்கள் வரும், கவலையே பட வேண்டாம். வேலை வாய்ப்பு இல்லாதவளுக்கு புதிய வேலை கிடைக்கும். இருந்த இடத்துலேருந்து வேலை நின்றுட்ட திருப்பி அதே இடத்துல போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு தூர பிரயாணம் கைகூடி வரும். வேலை ஆட்கள் மூலமா இருந்த பிரச்சனைகள் தீரும், மனசுல நிம்மதிகள் கூடி வரும். ஏதேனும் இழந்த மாதிரி இருந்த விஷயங்கள்லாம் இப்போ மனசுல ஒரு தெளிவை கொடுத்துட்டு வரும். படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், ஞாபக சக்தி அதிகரிக்கிறது. ஞாபக சக்தி அதிகரித்துக்குள்ளான சூழ்நிலைகள் மாறி வரும். இன்றைய தினத்துல மகர ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு. திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு.